மில்ட்ரியில கடைசியா ஒரு ஓத் ஒன்று எடுப்பாங்க. ஓத் அப்படின்னா சத்திய பிரமாணம் செய்வாங்க. சைன்யக்கு சேருவாக கொனேதாகி அந்த பிரமாணம் தகுந்து கொள்தார. அது வந்து ரொம்ப ராயல் ராயல் ஹோத் அப்படின்னு சொன்னா உண்மையான ஃபெய்த்ஃபுல்லான அந்த பிரமாணத்தை எடுப்பாங்க. அந்தரே பகல நம்பிக்கைக்கு பிராமணிக்கவாகி ஆ பிரமாணம் தகுந்து கொள்தார. நான் நாட்டுக்காக தேசத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய உலகத்தினுடைய அந்த சட்டங்கள் எல்லாம் மதித்து நான் இந்த நாட்டுக்காக போராடுவேன், உயிர் கொடுப்பேன் அப்படின்றத ஒரு ஹோத் எடுப்பாங்க. தேசக்காகி தேசத இதற்காகி இருத்தக்கந்த நியாயவாதந்த பிரமாணபத்தவாதந்த எல்லா காரியங்களும் நான் நிஷ்டவந்தன முந்துவரித்தனா அல்லி பிரமாணம் என்னானாலும் நான் நிற்பேன். ஏனாதரும் நிழ்த்தேன் இல்லையே. ஒரு எதிரி துப்பாக்கி கூட வந்தா துப்பாக்கி போட்டு ஓடிட்டு போறதில்ல. சத்ரு பந்துக்கினொந்துக்கு வந்து பந்துக்கு ஆக்கிட்டு ஓடல இல்லையா. நிப்பாங்களே அவரு மிலிட்டரி மேன் எப்படி நிப்பாங்க. சைனிக ஏக் நிழ்த்தரந்த இல்லையா. எதிரியோடு எதிரியோட நின்று சண்டை போடுவான். சத்ருன்னு எதிரிசி யுத்தம் மாடுத்தான். என்னானாலும் பரவாயில்ல. ஏனாதரும் பரவாயில்ல. ராயல் ஹோத் அப்படின்னா என்னுடைய விசுவாச பிரமாணம் அல்லது என்னுடைய நாட்டின் மேல் நான் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையின் பிரமாணம். அது ராஜன பிரமாணம் தெளிவாக இது தேசத மேலிட்டு வந்த நிஜவாத பிராமணிக்கவாத பிரமாணம் இல்லையா. அதான் ஹோத். நான் சத்திய பிரமாணத்தை எடுத்துருக்கிறேன். சத்திய பிரமாணம் தகுது. இப்போ இதை அப்படிதான் சொல்றாங்க. கர்த்தர் வந்து நமக்கு இதை கொடுக்கும்போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோமா. தேவர் நமக்கு இதை கொடுவாக ஒரு சத்திய பிரமாணம். சரி ஏனே அதிரும் சரி அவனை விட்டு விலக போறது. நான் என் விட்டாகணும். என்னானாலும் சரி ஏனே அதிரும் சரி நான் அவனை கைவிட போறது. நான் நின்னு கைவிட. என்னானாலும் சரி ஏனே அதிரும் சரி அவனை மீட்கவே மீட்பான். நின்னு பிடிசே பிடிசுவே. பிசாசார்களா நரகமா இருக்கலாம். சைத்தானனும் நரகம் பாவ செயலா இருக்கலாம். பாபத கிருத்தி அவனை விடுதலை ஆட்டு காட்டு. நின்னு பிடிசி தோறு ராயல் ஓத்து. யாக்கே ராயல் ஓத்து. இது வந்து இது சத்திய பிரமாணம். இது சத்திய பிரமாணம். இது மாதிரி விசுவாசிக்கிறீங்க.